वक्रतुण्डमहाकाय कोडीशूर्यशमर्प्रभ सर्वघ्नं गुरुमे देव सर्वगात्येषु सर्वदा मूषिकवाहन मोदहस्तशामलकर्णविलम्बिरशूद्र वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायकपादनमस्ते वेल् वेल् मृरुहा वित्रिवेल्मृगनिकरहरोगरा புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது இரண்டாயிரத்தி இருபதில் முதலாம் நாள் ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுக்குன்னு தனியாக ஒரு பலன் இருக்கா ஆங்கில புத்தாண்டுக்குன்னு தனிப்பட்ட பலாபலன்கள் நம்ம சொல்லலாமா இப்படி நிறையா பேர்த்தோட கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குது பொதுவாக நம்மளுடைய பஞ்சாங்கம் சித்திரை மாதம்தான் நம்ம பஞ்சாங்கம் வருது சித்திரையிலிருந்து அடுத்த சித்தரை வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் தான் நம்ம சொல்லணும் சரி ஆனால் எல்லாரும் சாதாரணமாக கணக்கெடுத்து கொள்ளக்கூடியது ஆங்கில தேதி தான் பிரதானியமாக கணக்கெடுக்கிறோம் பொதுவாக பஞ்சாங்கம் பார்க்குறவங்க மட்டும்தான் பஞ்சாங்கம் பார்த்துட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் என் கோயில்களில் முகூர்த்தம் குறிக்கிறவங்க வீட்டில் கிரகப்பிரவேசம் குறிக்கிறவங்க திருமணம் குறிக்கக்கூடியவங்க நிச்சயதார்த்தம் குறிக்கக்கூடியவங்க பத்திரிகையில் எழுதக்கூடியவங்க இவங்க எல்லாரும் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த தமிழ் மாதத்துக்குண்டான மாதத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபது என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்குற வாழ்க்கை நம்ம பணம் சொல்லணும் சார் இந்த வருஷ பலனெலாம் சும்மா இந்த வருஷ பலன்லாம் போன வருஷம் இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு நல்லாவே இல்லை இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும் எப்படி நம்புறது பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா இந்த பலாபலன் கோச்சார கிரகங்களை வைத்து சொல்லக்கூடியது இந்த வருஷம் எந்த கிரகங்களுடைய பயிற்சி இருக்குன்னு கோச்சார பலன்களை வைத்து சொல்லக்கூடியது பொதுவாக கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டேன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அது கொடுக்கப்படுறது ஆனால் நம்மளுடைய கர்மா நம்மளுடைய ஜாதகத்துக்கு ஏற்றாட்போல் தான் பலாபலன்கள் மாறும் நம்மளுடைய ஜாதகம் நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்றாற்போல் நம்ம செய்யக்கூடிய பாப தர்ம கர்ம காரியங்களை வைத்து தான் நம்மளுடைய பலாபலன்கள் மாறக்கூடும் இல்லை சார் இந்த வருஷ பலன்லாம் பொய் அப்படின்னே சொல்கிறவாளுக்கு கூட இதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும் ஏன்னா கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டேன்னா ட்ரான்சிட் பிளானட்டுன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பனிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு மாற்றங்கள் உண்டு ஆக இரண்டாயிரத்தி இருபதில் இந்த டிரான்சிட் பிளானட்டை வைத்து நம்ம நிறையா பல பலன்கள் சொல்லப்போம் சூரிய பகவான் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் குரு பகவான் வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பெயர்ச்சி ஆகிறார் சனி பகவான் இரண்டரை வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பெயர்ச்சி ஆகிறார் இந்த பெயர்ச்சியில் அதிசாரம்னு ஒன்று இருக்குது அதிசாரம்னா பயிற்சிக்கு முன்னாடி அவர் முன்னோக்கி செல்வது அப்படி பார்த்தா இந்த வருஷம் சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது ராகுகேதுடைய பயிற்சி நிகழ்கிறது குரு பகவானுடைய பயிற்சி நிகழ்கிறது சூரியனுடைய பயிற்சி நிகழ்வு இந்த பயிற்சிகள்லாம் வைத்து புதிய நேர்களுக்கு பிரத்யேகமாக ராசிக்கு மட்டும் இல்லாத நட்சத்திரத்துக்கும் சேர்த்தாப்பில் நம்ம பலாபலன்கள் சொல்ல போகிறோம் நிறையா பேர் ஆவலோடு காத்துட்ருக்கீங்க நிச்சயம் இந்த பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெற வேண்டி நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் கெட்ட காரியங்கள் இருந்ததுன்னா அது அப்படியே போயிடணும் இறைவனுடைய ஆசிர்வாதத்தில் ஒன்றுமே இல்லாத அனுகிரகம் செய்யணும்னு பிரார்த்தனை செய்து இந்த வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி பக்கம் சனி பகவான் அதிசாரமாக தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும் செப்டம்பர் மாதம் ராகு கேது பயிற்சியாக நடைபெறுகிறது இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில உங்கள் ராசி நட்சத்திரத்தோடு ஆன்மீகத்தங்களோடு சேர்த்து பார்க்க போகிறோம் சரி இரண்டாயிரத்தி இருபது ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குது சார் போன வருஷம் நீங்கள் சொன்ன காரியங்கள் எனக்கு அப்படியே நடந்தது சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்கு இந்த விட்டு போனதெல்லாம் இந்த வருஷம் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபது ஸ்ரீவிகாரி வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி இன்றைய திதி சஷ்டி மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு சப்தம் சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்னைக்கு மாலை வரைக்கும் சஷ்டி இருக்கு ரொம்ப விசேஷம் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தோட ஆரம்பிச்சிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபது ஆங்கில புத்தாண்டு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் பஞ்சாங்கப்படி சித்திரை மாதத்துக்குண்டான பலாபலன்களும் இரண்டாயிரத்தி இருபதில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்களை வைத்து இப்பண்டான பலாபலன்களும் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது ராசி மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை பார்க்க போகிறோம் ராசி என்பர்களே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவா அற்புதமான நாளன்னைக்கு இந்த புத்தாண்டாகப்பட்டது ஆரம்பிச்சிருக்கு உங்கள் ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரத்தோடு இந்த தினம் ஆரம்பிச்சிருக்கங்காட்டி நிறைய காரியங்கள் வெற்றி அடையும் அதிலே அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு இந்த வருஷம் ராகு கேது பயிற்சியாகப்பட்டது பார்த்துட்டிங்களா உங்கள் ராசியிலேருந்து கேது பகவான் ஒன்பதாவது மாதத்தில் எட்டாவது இடத்துல வர அப்படி எட்டாவது இடத்துல வரும்பொழுது தடங்களான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும் குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும் புதிய இடங்களுக்கு பயிற்சியாவில் மன திருப்தி வரத்துக்குண்டான அற்புதமான காலங்கட்டங்களாக இருந்துட்டு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் புதிய தொழில் ஒன்று மனசில் யோசிப்பேன் அந்த தொழில் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து இந்த வருஷம் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் விலகிடும் சில விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்சது மனசில் நினச்சதெல்லாம் உங்களுக்கு கைகூடும் ஆனந்தங்கள் கொண்டு வரும் பல நேரங்கள் ஏற்பட்ட துன்பங்கள் மாறும் ரொம்ப அவசரமாக ஒரு இடத்துக்கு போகிறதும் ரொம்ப வேக வேகமாக செல்கிறதை அறவே தவிர்த்துக்கணும் இது அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் நிறையா இருக்குது பண வரவுகள் கூடி வர்றதுக்குன்னா தான் இருக்கும் யாராவது இல்லாதப்பட்டவாளை பார்த்தலன்னா உடனே உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து செய்வேன் பண விஷயங்களில் மற்றவாளுக்கு கொடுக்கும் பொழுது கவனம் தேவை ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்டவர் சுக்கரன் இந்த வருஷத்துடைய ஆரம்ப நட்சத்திரம் பூரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்திலேருந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கால் தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தந்தையார் மூலமான நிறைய காரியங்கள் அனுகூலியமாகும் ரொம்ப நாள் திருமண காரியம் தடமான வாழ்க்கை திருமண காரியங்கள் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிற கைகூடும் கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு அனுகூலியம் உண்டு சில நேரம் வேலை வாய்ப்பில் இருந்த பிரச்சனைகள் தீரும் இந்த வருஷத்தில் முயற்சிகள் அனுகூலியமாக இருக்கும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் அதே போல் பூரட்டாத நட்சத்திரம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் நிறைய இடமாற்றம் வெளிநாடு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் பெண்கள் பார்த்துட்டேன்னா மேல் படிப்பு படிக்கிறதுக்குண்டான ஆராய்ச்சி கல்வி ரீசர்ச் எஜுகேஷன் பிஹெச்டி படிக்கிறதுக்கு அற்புதமாக இந்த வருஷம் உண்டு இந்த வருஷத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வ வழிபாடு ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக மேஷராசிக்கு இரண்டாயிரத்தி இருபது பார்க்க போகிறோம் ரிஷபராசி அன்பர்களே கிருத்தி நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் நான்கு பாதம் மிருகசி ரெண்டு பாதம் நிறைய விஷயங்களில் அஷ்டம சனியினால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு இந்த அஷ்டம சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் நிறைய விஷயங்களில் வர ஜனவரி இருபத்தி நாலுக்கு மேலே உங்களுக்கு குறையிறது பெருமளவு மாற்றம் ஒரு புழி பதுங்கிறது அப்படின்னா பாயறத்துக்கு அர்த்தம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் இது வரைக்கும் நிறைவேறாத காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நிறைவேறும் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்கு மேலே பார்த்துட்டேன்னா ஏழாம் இடத்துல கேது வருது பிறர் மூலமான தொழில் கூட்டு தொழில் பண்ணுறதுக்கு விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது பூரட்டாதி கும்பத்திலையும் இருக்குது மீனத்திலேயும் இருக்குது இந்த வருஷம் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவா தடங்களான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இறைவன் அனுகிறதத்தில் நிறையா இருக்குது பிரயாணங்கள் அனுகூலமாகும் ஆரம்பத்தில் பார்த்துட்டேன்னா லாபம் இல்லைன்னு தோணும் பின்னாட்களில் லாபங்கள் கூடி உண்டானதாக இருக்கும் உங்களை விட்டு விலகினவா திருப்பி ஒன்று உண்டான பாக்கியங்கள் நிறையா இருந்துகிட்டு அதே போன்று மிருகசீர்ஷ நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும் தடைபற்ற காரியங்கள்லாம் வெற்றிகரமாக கூடக்கூடியதாக இருந்துருக்கு கிருத்திய நட்சத்திரம் பிரத்யேகமாக வேலை வாய்ப்பு இடமாற்றம் நிச்சயம் இந்த வருஷம் நிகழக்கூடியதாக இருந்துகிட்டு வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு கடுமையாக பிறதை பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது ரொம்ப அன்னோன்யமாக இருந்த நண்பர்கள்கிட்ட பிரிவினைகள் இருந்ததுன்னா திருப்பி இந்த வருஷம் முடிவில் அன்னோன்யங்கள் திருப்பி கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்த வாளுக்கு கிருத்திய நட்சத்திரம் வெளிநாடு பிரயாணங்கள் கூடி வரும் மிருகசீரிஷ வாளுக்கு ஏதேனும் இடம் பொருள் வித்து வேறு ஏதாவது வாங்கணும்னு நினச்சின்னு வாளுக்கு வெற்றியும் திருமண காரியங்கள் கைகூடும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்துருக்கா சார் எப்போ எனக்கு மாற்றங்கள் நிகழும் மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சில மாற்றங்கள் திருமண காரியங்கள் நல்ல விஷயங்கள் வியாபாரத்தில் அனுகூலியங்கள்லாம் நிறையா உண்டு சில நேரம் ஏற்பட்ட தடைகள் போகும் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் நிச்சயமாக குறையும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த வருஷம் நான் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது இது போன்ற விஷயத்தை ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபது அனுகூல்யம் உண்டு மிதுனராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதம் திருவாத நட்சத்திரத்தில் நான்கு பாதமும் அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதமும் உங்கள் ராசியில் இருக்குது இந்த புனர்பூச நட்சத்திரம் அதே சமயத்தில் திருவாத நட்சத்திரம் அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரம் மிருகசீரி சத்திரத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் பார்த்துட்டேன்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது வெற்றியை கொடுக்கும் நினச்ச காரியத்தில் நன்மையை கொடுக்கும் ஆனால் கூட சனி பகவான் இருக்கங்காட்டி தான் அந்த தடங்கள் இருக்குது ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே சில மாற்றங்கள் உங்களுக்குள்ளே நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாள் இருந்த தடங்கள்கள் நான் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்துட்டுருக்கேன் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துகிட்டு நான் டயலசிஸ் பண்ணின்னு இருக்கேன் எனக்கு என்னமோ தெரில கண் சரியாக தெரிய மாட்டேங்கிறது இந்த மாதிரி இருந்த உடல் உபாதைகளை இன்னும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இடப்பெயர்ச்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்துட்டுனா செப்டம்பர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு மேலும் நல்ல பலன்கள் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மனசில் நினச்சிட்ருக்கேன் நான் யார்ட்டையும் சொல்லலை இது நடந்தது அப்படின்னு சொன்னேன் என் குடும்பமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியும் அனுகூலியமும் உண்டு சில நேரங்கள் ஏற்பட்ட தப்பு தடங்கள் நான் வந்து நிறைய தண்டனைகள் அனுபவிச்சுருக்கேன் வருத்தப்படுறவாளுக்கு கூட அதிலிருந்து விடுதலைகள் உண்டான பாக்கியங்கள் நிறையா இருக்குது இந்த வருஷத்தில் பார்த்துட்டேன்னா நிறையா மாற்றங்கள் நிகழும் தை மாதத்தில் ஒரு முக்கிய காரியங்களை பண்ணுறதை தவிர்த்துக்கிறது மிதுன ராசி என்பர்களுக்கு நலமாக இருக்கும் அதே மாதிரி வைகாசி மாதம் எல்லா ராசிக்கும் வைகாசியும் தையும் நன்னா இருக்கும்னா எனக்கு மட்டும் ஏன் நன்னா இல்லை அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் நிகழும் பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் நிகழக்கூடிய காலகட்டங்களில் நல்ல காரியங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அதே போன்று பார்த்துட்டேன்னா புனர் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முக்கியமான பொறுப்புகள் வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றியும் கூடி வரும் பல்வேறு தொழில்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் லாபங்களும் கூடி வரணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க போன வருஷம் நடக்கலை இந்த வருஷம் நடக்கும் முயற்சிகள் லாபத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆனால் ரிஷபராசிக்கு போன அஷ்டம சனி எனக்கு வந்துட்டுதே சார் நான் என்ன பண்ணுறது அஷ்டமசனி உங்களுக்கு ஒரு பாடங்களை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு இருக்கும் மாற்றங்களை நிகழ்த்தும் வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் காரணமாகவும் இருக்கும் இந்த வருஷத்துக்குண்டான தெய்வ வழிபாடு ஆன்மீக தகவலில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபதில் இறைவனின் அனுகிரகத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு அற்புதமாக நிகழ பிரார்த்தனைக்கிறோம் கடகராசி அன்பர்களே புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதம் பூச நட்சத்திரத்தில் நான்கு பாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட அற்புத கடகராசினியர்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே சுக்கர பகவான் அற்புதமாக உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் லாபங்கள் கூடி வரும் பண விரயங்கள் போய் லாபங்கள் தேடி வரத்துக்குண்டானதாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்தவாளுக்கு மன கஷ்டங்கள் நீங்கும் கடன் தொல்லைகள் தீரும் உடல் ரீதியான உபாதைகளில் கவனம் என்பது தேவை இன்னும் சில நேரங்கள் நேரத்தை கழித்து சாப்பிட்றதும் ஆரோக்கியத்துக்காக நம்ம சில விஷயங்கள் எடுத்துக்கொள்கிறதை பாதியில் விடுறதும் அது சில உபாதைகளை கொடுக்கும் நேராக நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன் சில பேர் அழகுகள் கூடுறதுக்காக நிறையா டேப்லெட்ஸ் எடுக்கிறது இன்ஜெக்ஷன் எடுக்கிறது இதெல்லாம் கூட இருந்துருக்கு அந்த மாதிரி வேண்டாம் இறைவன் கொடுத்த இயற்கையான வரத்தை வைத்து கொண்டு நாம் ஜெயித்தோம் என்றால் வெற்றி நிச்சயமாக பெறுவோம் அதே மாதிரி பார்த்துட்ட அப்படின்னு சொன்னால் பூச நட்சத்திரத்தில் இருக்கிற ஆளுக்கு வேலை வாய்ப்புகள் மாற்றங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப உடல் உபாதை இருந்தவாளுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சில நேரம் விட்டு கொடுத்து வாழ்வது வாழ்க்கையில் ஒரு சுகமை கொடுக்குன்னு சொல்லுவாள் கணவன் மனைக்குள்ளே விட்டு சகோதர சகோதரிக்குள்ளே விட்டு கொடுக்கறது அது இரண்டாயிரத்தி இருபதில் உங்களுக்கு கையாளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு வேலை வாய்ப்புகள் கூடி வரும் கோபித்து கொண்ட விஷயங்கள்லேருந்து திருப்பி நீங்களே சமாதானமாக போகிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும் இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு சில நேரங்கள் ஏற்பட்ட தடங்கள்லேருந்து மாற்றங்களும் உண்டு சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் வரக்கூடிய தை மாதம் வரக்கூடிய காலகட்டத்தில் சில முகூர்த்தமான விஷயங்கள் சில நன்மையான விஷயங்கள் மனசில் தோன்றுது படிக்கக்கூடியதாக மாறக்கூடியதாக இருந்துருக்கும் இரண்டாயிரத்தி இருபது சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அதாவது தை மாதம் முடிஞ்சு மாசி மாதம் வரும்போது தாயார் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை கடகராசி அன்பர்களுக்கு சில முடிவுகள் எடுக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது மாசி மாதத்தில் இந்த வருஷத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்த்துட்டோம் தெய்வீக வழிபாடாக ஆன்மீக தகவலில் கடகராசி என்பர்கள் பாருங்கள் சிம்மராசி அன்பர்களே என்பர்களே மகம் பூரம் உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதம் பல்வேறு முடிவுகள் எடுக்கும் ஆனால் பூர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம தன்னைக்கு எனக்கு ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சிருக்கு சார் ஏதாவது இந்த வருஷம் பாதிப்பு வருமா கிடையவே கிடையாது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் பின்னாட்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு சூரியன் சனி பகவான் குரு பகவான் அதே மாதிரி கேது பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிற்சில மனக்குழப்பங்கள் குழப்பங்கள் வருஷ ஆரம்பத்துலேயும் மூன்று மாத அளவுக்கும் இருக்கும் மார்ச் மாதத்துக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் மாற்றங்கள் உண்டு மக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் சேமிப்பு எல்லாமே நன்மையாக இருக்கும் ஆனால் யாருக்கேனும் கடன் கொடுக்குற விஷயத்தில் கவனம் என்பது தேவை இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் சில மாற்றங்கள் உங்களுக்குள்ளே நிகழக்கூடியதாக இருக்கும் வேலையில் இருக்கிறவா தொழிலும் தொழிலில் இருக்கிறவா வேலைக்கும் கூடி வரும் பிறருக்காக ஏதேனும் ஒரு பொருள் வாங்கி கொடுத்தல்னால் அது அவங்க கட்டலைன்னா அப்புறம் நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் நல்ல நண்பர்களாக காசு கேட்கும்போது இருப்பா திருப்பி பணம் கேட்க வந்தோம் அதாவது பணத்தை திருப்பி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்டேருந்து விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது பூர நட்சத்திரத்தில் இருக்கிற இந்த வருஷம் ஆரம்பத்திலையே சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் அனுகூல்யம் ஜாஸ்தியாக உண்டு பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை எப்படியாவது கடன் அடைக்கணும் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வருது தொண்ணூறு சதவீதம் முடிஞ்ச காரியம் பத்து சதவீதம் அது என்னமோ அப்படியே விட்டு போயிடுறதே எனக்குன்னு சில காரியங்கள் மட்டும் நடைபெறதுலையே முன்னேறுவோன்ற ஒரு எதிர்பார்ப்பிற்கான ஒரு பயமும் சேர்ந்துருக்கு வேலையில் நிரந்தரம் இல்லையோங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்துன்னு இருக்கும் சில முடிவுகள் எடுக்கும்போது சட்டு சட்டுன்னு எடுக்கிறதையும் கோபத்தில் பேசுகிறதையும் அறவே இந்த வருஷம் தவிர்த்துக்கிறது நல்லது இந்த வருஷம் இறுதிக்கு மேலே அதாவது பத்தாவது மாதத்துக்கு மேலே சில நல்ல காரியங்கள்லாம் நடைபெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் பூர நட்சத்திரத்துக்கு இருக்குது ஸ்லாபம் நஷ்டமும் சரிசவமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் வியாபாரத்தில் அனுகூலியமும் உண்டு பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஓரிரு நாள் கழித்து ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆரம்ப நாட்களில் அஞ்சாம் இடத்துல சொந்த ப பந்தங்களுடைய ஒற்றுமைகள் அதுவும் இல்லாமல் தை மாதத்தில் வேலை வாய்ப்பு இடமாற்றம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்களும் உண்டு வேலை இல்லாதவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும் இந்த வருஷம் இரண்டாயிரத்து இருபது சிம்மராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் கொடுக்க பிரார்த்தனை செய்து ஆன்மீக தகவலில் உண்டான தெய்வ வழிபாடை பற்றி போகிறேன் கன்னிராசி என்பர்களுக்கு ஊக்கங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் படாத பாடுபடுத்தி எடுத்து வச்சு சார் முன்னேற்றமும் கிடையாது டவுனும் கிடையாது அப்படியே மீடியமாக போயிட்டுருக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஓஹோன்னு இருக்கும்னு பல பேர் சொன்னால் அது ஒன்றும் இல்லை அந்த வார்த்தையில் தான் ஓஹோ இருக்கே வாழ்க்கையில் ஒன்றும் ஓஹோ இல்லை அப்படின்னு வருத்தப்பட்ட வாழ்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதில் அர்தாஷ்டம சனியிலருந்து கொஞ்சம் மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு ஒரு இடம் அதாவது பார்த்துட்டிங்கன்னா மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே காசு இருந்தால் தான் சார் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நீங்கள் நிறையா புரிஞ்சுருப்பீங்க மதிப்பு மரியாதை சொந்த பந்தம் இவங்ககிட்ட எல்லாம் நம்ம போய் நின்றோம்னா மரியாதை கிடையாது நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு நின்னால் தான் சார் மரியாதைங்கிற ஒரு எண்ணமும் குறிக்கோளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நிறையா பேருக்கு குரு பலனாக திருமண காரியங்கள் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடியதும் வாங்கிறதுக்குண்டான முயற்சிகளும் உங்களுக்கு அனுகூலியத்தை கொடுக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் ஆதி காலம் அதாவது ஜனவரியிலேருந்து மார்ச் மாதத்து வரைக்கும் கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கும் தந்தையாருக்கு உடல் உபாதைகள் இருக்கும் அதுக்கப்புறம் மாற்றங்கள் நிகழும் வீட்டில் வயசான வாழை கொஞ்சம் கூட மாடை இருந்து கவனிச்சுக்கிறது உத்தர நட்சத்திரத்துக்கு இருக்குது அஸ்த நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் கூடி வரும் நிறையா மாற்றங்கள் வெற்றியை கொடுக்கும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐடியாஸ் இந்த வருஷத்துலேருந்து இதை மாற்றம் பண்ணணும்னு நினச்ச காரியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு சில நேரம் பிறட்ட கொள்கிறத தவிர்த்துக்கிறதும் அதிரடி முடிவு இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கொள்கிறதும் நல்லது கன்னிராசி அன்பர்களுக்கு ராகு கேது இந்த ஒன்பதாவது மாதம் மாற்றங்களை கொடுக்குறங்காட்டி அதுவும் இல்லாமல் குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு இந்த வருஷ இறுதியில் உங்களுக்கு போகிறங்காட்டி சில நல்ல காரியங்களும் சுபீட்சமான விஷயங்களும் சொந்த பந்தத்துக்குள்ளே ஒரு நல்ல அனுகூலியமான காரியங்கள் நடக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபது வெற்றி தர பிரார்த்தனை செய்து உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதில் என்ன வழிபாடு ஆன்மீக தகவல் பார்ப்போம் துளாராசி என்பர்களை உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு நிறைய முயற்சிகள் உங்களுக்கு லாபகரமாக கூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த ஒன்பதாவது மாதம் ராகு கேது பயிற்சி கேது ரெண்டாம் இடத்துல வர்ற ரெண்டாம் இடத்துல வந்தால் எனக்கு பணம் போயிடுமா பணம் கிடைக்கும் தான் சொல்ல முடியும் விட்டு போன பணம் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டானவும் லாபகரங்கள் கூடி வரத்துக்கு உண்டானதாகவும் சில நேரம் ரொம்ப பிரச்சனைகள் இருந்துட்டுருக்குறவா சில பிரிவினைகள் இருந்துட்டுருக்குறவா அந்த பிரிவினைகள் எனக்கு சரியாகவே தெரியல சார் நாங்கள் ஒன்றா இருப்போமா பிரிவினை இருப்போமா அதில் ஒரு முடிவு எடுப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்துக்கலாம் அலைச்சல்கள் நிறையா இருந்துகிட்டு ஏதேனும் பூர்வீக சொத்து விஷயங்கள் விற்கிறது அல்லது ரொம்ப நாள் விற்காத இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக உண்டான பாக்கியங்கள் நிறையா இருக்குது தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு சில முடிவுகள் எடுக்கும்போது வெற்றிகரமாகவே இருந்துகிட்டு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்கு நீங்கள் நிச்சயம் ஜெயித்து வெற்றி பெறதுக்கு நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்க்கிற அளவுக்கு இருந்துகிட்டு சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு பேச்சு திறமைகளில் அனுகூல்யம் ஜாஸ்தியாக உண்டு நிறையா காரியங்கள் பிறர் மூலமாக உங்களுக்கு நடக்காது டிஸ்கரேஜ் பண்ணவா பின்னாடி உங்களை என்கரேஜ் பண்ணி உங்களை பாராட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்கு மேலே திருமண காரியங்கள் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கும் எதிர்பார்க்குறவங்களுக்கு அதே மாதிரி விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க படிப்பில் முன்னேற்றங்கள் உண்டு இத்தனை நாள் இருந்த தடங்கல்களோ சில நேரங்கள் இருந்த உடல் சளிப்புகளும் போகும் தூக்கமின்மை காரணமாக இருந்தக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறும் மன ரீதியாக இருந்த தொல்லைகள் தீரும் சில நேரங்கள் என் குடும்பத்தில் எனக்கு மதிப்பில்லை வெளியில் மதிப்பு இருக்குதுன்னு வாழ்க்கை அந்த மதிப்புகள் கூடி வர்றதுக்கு உண்டானதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபது துளாராசி என்பர்களுக்கு அனுகூலியம் நடப்பதற்குண்டான பிரார்த்தனைகள் இன்னும் தேவை அதற்குண்டான வழிபாடுகளை ஆன்மீக தகவல பார்ப்போம் விச்சியராசி என்பர்களே எந்த வருஷம்ப்பா எனக்கு மாறும் எந்த வருஷப்பா மாறும்னு கிட்டத்தட்ட ஏழு வருஷமா கேட்டுன்னு இருந்த இந்த வருஷம் மாறும்னே சொல்லலாம் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு சில மாற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கோச்சார ரீதியான மாற்றங்கள் ஜனவரி இருபத்தி நாலுக்கு மேலே அனுகூல்யத்தை தரக்கூடிய அளவுக்கு இருக்குது அதிசார பயிற்சியாக சனி பகவான் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய காலகட்டம் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் மனசில் இருக்கக்கூடிய தொல்லைகள் தீரும் அதுவும் விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சொந்த பந்தங்கள் கூடுறது பூர்வீக சொத்து கிடைக்கிறது இடம் வாங்குறது சார் எனக்கு பூர்வீக சொத்தே கிடையாது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே கேட்பீங்க பூர்வீக சொத்து இல்லாதவா பூர்வீகமாக ஏதேனும் இடம் வாங்குறது யாராவது இருக்கிறவா விற்கிறவா இருந்தால் அந்த இடத்தை வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கிறது பண வரவுகள் இல்லைன்னு வருத்தப்பட்ட வாழ்களுக்கு அதுக்குண்டான முயற்சி எடுத்தால் வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிற இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு சில நேரம் ஏற்பட்ட உடல் ரீதியான உபாதைகள் மருத்துவ ரீதியாக ஏற்பட்ட சில நேரங்களில் சில தப்பாக நம்ம வந்து இந்த நோய் இல்லை இதுதான் நினச்சிட்டு அதுக்குண்டான மெடிக்கேஷன்லாம் எடுத்த வாழ்க்கை நல்ல மருத்துவராக கிடச்சி உடல் ஆரோக்கியங்கள் பெருகக்கூடியதாக இருக்குது வியாபாரங்களில் அனுகூலியம் உண்டு தடைகள் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏற்பட்ட வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபதில் தடைகள் குறைவாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா ரைஸ் மில் ஸ்பின்னிங் மில்லில் சினிமா சம்பந்தமான துறைகளில் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலியம் படிப்பு விஷயங்களில் அமோகமான முன்னேற்றம் பெண்களுக்கு நல்ல லாபகரமான சில முன்னேற்றமான தொழில்கள் எடுத்து உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதில் வெற்றி உண்டு சில நேரம் ஏற்பட்ட சோதனைகள் அந்த சோதனைகள்லேருந்து வெற்றி பெறுறதுக்கு உங்களுடைய முயற்சி நிச்சயம் காப்பாற்றும் அனுகூலியம் நடக்கிறதுக்கு வெறும் ஜாதகமும் மட்டும் காரணமில்லை முயற்சியும் பெரும் காரணம் தான் சொல்ல முடியும் ராசி அன்பர்களுக்கு உண்டான வழிபாடை ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம் தனுர் ராசி அன்பர்களே எல்லாரும் பார்த்து உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த வருஷம் சில காரியங்கள் நடக்கும் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவருக்கு திருமண தடை ஏற்பட்டவாளுக்கு அனுகூலியம் உண்டு கவலைப்பட வேண்டாம் மார்ச்லேருந்து ஜூன் மாதம் நீங்கள் முயற்சி பண்ணால் சில ஞாபகரங்களான விஷயங்கள் கூடி வரும் சில நேரங்கள் ஏற்பட்ட தடைகள் கூட உங்களுக்கு மாறும் பூராட நட்சத்திரத்தில் வாழ்க்கை வெற்றிகள் கூடி வரும் பண வரவுகள் தேடி வரத்துக்குண்டானதாக இருக்கும் மன சங்கடங்கள் அப்பப்பட்டு மன ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகள் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபதில் மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளில் இன்னும் கவனம் என்பது தேவை உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி உண்டானதாக இருக்கும் ஜென்ம சனியாக வர ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துக்கு மாறுறார் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஆகுமா அப்படின்னு வருத்தப்பட்ட வாழ்க்கைக்கு பிரச்சனைகள் நம்ம கண்ட்ரோலில் வச்சுருந்தால் போதும் அது பெருசாக வேடிக்காது அப்படின்னு சொல்ல முடியும் கோபத்தில் இருக்கும்போது இன்னொருத்தர் நிதானமாக போய்ட்டு அந்த பிரச்சனைகளுக்கு பெரிய விஷயங்கள் கிடைக்காது அதே மாதிரி சில நேரம் ஏற்பட்ட பயம் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேனு சொல்லுவாங்க பயந்தான் ஒரு பெரிய காரணம் இந்த பயத்தை போக்குறதுக்கு நிறைய வழிபாட்டு முறைகளை எடுத்துட்டிங்கன்னா போதும் இரண்டாயிரத்து இருபது தனுராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் கொடுக்கும் நடக்காது நடக்காதுன்னு சொல்ல அஸ்ட்ராலஜர்லாம் இப்போ நடக்கும் உங்களால் முடியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளும் உங்களோட முயற்சிகளும் இருக்கும் முயற்சி கேற்ற பலன்களை இறைவன் வரன் தந்தார்னா இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றிகரமான வாய்ப்புகள் தேடி வரும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் போன வருஷமே வாங்கியிருக்கக்கூடிய யோகங்கள் உண்டு முடியாதவங்க இந்த வருஷம் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு லாபகரங்கள் உண்டு சில முடிவுகள் எடுக்கும்போது பெரியவங்ககிட்டயோ இல்லை சுவாமியிட்டையோ இல்லை குலதெய்வத்திட்டையோ வழிபட்டு அந்த காரியத்தை பண்ணிங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ராகு கேது பெயர்ச்சி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் நிகழ்கிறங்காட்டி அந்த செப்டம்பர் மாதம் உடல் ரீதியாக இருந்த உபாதைகள் தீரும் சில நேரங்கள் சில விரைய விஷயங்கள் மாறும் யோகா தியானம் ஆன்மீகம் இது போன்ற விஷயங்களில் மேலும் நம்பிக்கைகள் கூடக்கூடிய அளவுக்கு இருக்கும் இந்த வருஷம் நல்ல புண்ணிய கேத்திரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் தனுராசி என்பர்களுக்கு உண்டு அதிர்ஷ்டத்துக்குண்டான அற்புத தெய்வ வழிபாட்டை ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்து இருபது உங்களுக்கு வெற்றி பெற இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் ராசி என்பர்களே பல்வேறு முயற்சிகளுக்கு அனுகூலியம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வருஷம் ஆரம்பத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இந்த வருஷத்தில் ஜனவரி மாதத்துக்கு மேலே சனி பகவான் உங்களுடைய அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு வரார் ஆக ஏழரை சனி எனக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு நிறையா பேர் சொன்னால் ஆனால் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை மன சங்கடங்களாக வருத்தப்பட்ட வருத்தப்பட்டவாளுக்கு மன நிம்மதிகள் கூடி வரும் பல்வேறு ஆலய பிரதேசங்கள் உங்களுக்கு மனசில் திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நிறையா விரைய செலவுகள் இருந்தவா இந்த விரைய செலவுகள் போய் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவருக்கு அப்பப்போ சில சோதனைகள் வரும் லாப நஷ்டங்கள் சரிசமமாக இருந்துருக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு அனுகூலியம் திருமண காரியங்கள் அமோகமான வெற்றிகள் உண்டு எடுத்த காரியங்களும் வெளிநாடு பிரயாணங்களும் லாபத்தை தரக்கூடியதாக இருக்குது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவா ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கவா பல்வேறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு மேலும் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு சில மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இடம் பொருள் வாகனம் வாங்குறதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்துட்டேன்னா நிச்சயமாக வெற்றி உண்டானதாக இருக்கும் அதற்குண்டான உண்டான பணம் வரவும் நீங்கள் முயற்சி பண்ணலனா அனுகூலியமும் ஜாஸ்தியாக இருந்துன்னு இருக்கும் விவசாயம் பண்ணிகிட்டு அமோகமான பலன்கள் இருக்குது காடு தோட்டம் இருக்கிறவா ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்குறவா அதுமாதிரி ஆர்கானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவாளுக்கு பண வரவுகள் தேடி வரும் மகராசி அன்பர்கள் அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் ஜாஸ்தியாக உண்டு நீங்கள் எடுத்த முயற்சிக்கு பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு வரவேற்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த வருஷத்துக்கு உண்டான தெய்வீக வழிபாடு ஆன்மீக தகவலை பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபதில் வெற்றி பெற பிரார்த்தனை செய்கிறேன் கும்பராசி என்பர்களே கீர்த்தி உண்டு பல்வேறு காரியங்களில் அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் வருஷம் ஆரம்பத்தில் சூரிய பகவான் ஆகப்பட்டவர் பதினோராம் இடத்துல இருக்கார் சனி பகவான் ஆடுறது பன்னெண்டாம் இடத்துல சார் எனக்கும் ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்னு வாழ்க்கை அந்த பயிற்சியிலிருந்து மாற்றங்கள் உண்டு ஏன்னா ஜனவரி மாதத்துலேருந்து கரெக்டாக உங்களுக்கு நவம்பர் மாதம் வரைக்கும் சில விதமான விஷயங்கள் மனக்குழப்பங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மனக்குழப்பங்கள் மாறும் இந்த வருஷத்தை நாளாக பிரிச்சுண்டா முதல் அந்த மூன்று மாதங்கள் பார்த்துட்டோம்னா சில சில விஷயங்கள்லாம் யோசனைகளை மனசில் போட்டு இருந்துருக்கும் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்யும் நல்ல நண்பர்கள் உதவி செய்வாங்க முக்கியமானவர்கள் உதவி செய்வாங்க மேல் அதிகாரிகள் உதவி செய்வாங்க இது போன்ற எல்லாரும் சுற்றுவட்டாரத்தில் வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் முதல் மூன்று மாதமும் அடுத்த மூன்று மாதங்களில் சில விதமான குழப்பங்களும் திருமண காரியங்கள் குடும்பத்தில் யாருக்காவது எடுத்து முயற்சி பண்ணி அதுக்குண்டான காரியங்கள் எடுத்து பண்ணுவேன் சில தடைகள் ஆகும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மூன்று மாதங்கள் பார்த்துட்டேன்னா சில எடுத்த காரியங்கள் தடையான விஷயங்கள் வெற்றி பெறவாகும் வருஷ கடைசியில் உங்களுக்கு நினச்ச காரியங்கள் அபோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்துட்டோயில் அப்படின்னு சொன்னால் தை மாதத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதத்தில் பார்த்துட்டோயில் அப்படின்னு சொன்னால் சில காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சுட்டு இல்லை முக்கியமான காரியம் பண்ணித்தான் ஆகணும்னா பிள்ளையாரை வழிபட்டு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்லது அதுவும் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா அரிசி சம்மந்தமாக விவசாயம் சம்பந்தமாக பண்ணிட்டு பண வரவுகள் தேடி வரும் யாராவது நம்பி பணம் கொடுக்கறதை தவிர்த்துக்கிறது நல்லது மேலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் சில நபர்கள்ட்ட கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பார்த்துட்டுனா சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வியாபாரங்களில் வெற்றி உண்டு தொழில்களில் பெருசா பிரபல்யமாகறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு கும்பராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபது வெற்றி பெற பிரார்த்தனை செய்கிறேன் மீனராசி என்பர்களை இரண்டாயிரத்தி இருபது உங்களுக்கு பெரிய வெற்றிகள் இருக்கு அதிலையும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேத நட்சத்திரத்தில் இருக்கிறவா வருஷம் ஆரம்பத்தில் குழப்பங்கள் இருக்கும் தை மாதத்துக்கு மேலே பணவரவுகள் தேடி வரும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெருகக்கூடிய அளவுக்கு இருக்கும் ராகு கேது பயிற்சி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பெரிய உபாதைகள் கொடுக்காது தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை செப்டம்பர் மாதத்துக்கு மேலாக அடுத்து வரக்கூடிய சில பயிற்சிகள்லாம் அவங்களுக்கு அனுகூலியத்தை தருமா சனிப்பயிற்சி எனக்கு வெற்றியை தருமா சனி பயிற்சி நினச்ச காரியத்தில் சின்ன சின்ன காரியம் அதாவது காலையில் நினச்சோம்னா சாய்ந்தரம் நடைபெறது அந்த காரியத்தை டிலே பண்ணி கொடுக்குறது லேட் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் செவ்வனே அந்த காரியம் முடியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சில வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபதில் நான் இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும் நான் இதெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினச்ச காரியங்கள்லாம் அமோகமான வெற்றிகள் உண்டு அதுக்குண்டான பெரும் முயற்சி உங்களுக்கு தேவை சில நேரம் செய்யாத தவறுக்காக சில பேர் பழி சுமர்த்தத்துக்குண்டான வாய்ப்புகளும் நிறையாகவே இருந்துட்டுருக்கு மீனராசி என்பர்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும் பொறுமையாக ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷத்தில் நான் வாங்கலை இரண்டாயிரத்து இருபது நான் வாங்கலை ஆனால் அதற்குண்டான முயற்சி எடுத்து சேர்த்து வச்சேன்னு சொல்கிற அளவுக்கு அது இரண்டாயிரத்து இருபதாம் வருஷம் உங்களுக்கு உண்டு மீனராசி என்பர்கள் பெரிய மனிதர்களோட சந்திப்பு அதேமாதிரி திடீர் பிரபல்யமானதுக்குண்டான பாக்கியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்க்கு மேல் படிப்புக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டில்னா சில முக்கியமான காரியங்களும் தெய்வ வழிபாடும் அனுகூல்யத்தை தரும் இந்த வருஷம் சிறப்பான வருஷமாக மாறும் ஆன்மீக தகவலில் உங்களுக்கு உண்டான பிரத்யேக தெய்வ வழிபாட்டை பார்ப்போம் பனிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு இரண்டாயிரத்து இருபதுக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்தோம் எல்லாருக்கும் இறைவன் அனுகிரகத்தில் வெற்றி பெறத்துக்கு வேண்டி உங்கள் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் வழிபாட்டுக்குண்டான தெய்வத்தை பார்க்கப்படும் மேஷராசி என்பர்களே இந்த வருஷம் பார்த்துட்டெல்லாம் திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறது திருப்பதிக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது உங்களுக்கு அனுகூலியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மகாலட்சுமி பூஜை பண்ணுறதும் சுமங்கலி பிரார்த்தனையும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு இருந்துன்றிருக்கும் இது மேஷராசி இரண்டாயிரத்தி இருபதுக்கு உண்டான ஆன்மீக தகவல் ரிஷபராசி என்பர்களே இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் வழிபாடும் உங்களுக்கு மன தைரியத்தையும் எல்லா காரியங்கள்லையும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எப்பேற்பட்ட பயிற்சி வந்தாலும் அந்த பயிற்சியிலிருந்து மாற்றங்களை தரக்கூடியவர் விநாயகப் பெருமான் விநாயகரை வணங்கினால் இந்த வருஷம் அனுகூலியம் சங்கடஹார சதுர்த்தி இந்த வருஷம் பூரா போய்க்கிறதும் சுக்ல சதுர்த்தின்னு சொல்லுவா அதாவது அமாவாசை கழிஞ்சிட்டு வரக்கூடிய சதுர்த்தி இந்த சுக்ல சதுர்த்திக்கு பிள்ளையாராக அபிஷேகம் பண்ணுறதும் ஏதேனும் முக்கியமான காரியங்களுக்கு போகும்போது பிள்ளையாருக்கு தேங்காய் உடச்சுன்னு போகிறதும் ரிஷபராசி என்பவர்களுக்கு அனுகூலியமும் வெற்றியும் ஜாஸ்தியாக இருக்கும் மிதுனராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் பூரா அம்பாள் வழிபாடும் உங்களுக்கு அனுகூலியத்தை தரும் அதுவும் காளி வழிபாடு துர்கை வழிபாடு மகிஷாசுரம் அர்ஜினி வழிபாடு அஷ்டபுஜங்க துர்கை வழிபாடும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் முக்கியமான காரியங்களில் தடங்களான விஷயங்களில் இந்த வருஷம் அனுகூலியமாகறதுக்கு இந்த துர்கா வழிபாடு ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் பட்டீஸ்வரம் போய்ட்டு வரதும் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு வெற்றியை தரும் வீட்டில் திருஷ்டி வராது இருக்கிறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவலை கடைபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் மிதுனராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் அமோகமான பலன்களை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும் கடகராசி என்பவர்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்ல மாற்றத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும் தன்வந்திரி ஹோமம் பண்ணிக்கிறது வீட்டில் யாருக்கேனும் உடல் உபாதைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியங்கள் கூடி வரும் வீட்டில் இருக்கக்கூடிய உபாதைகள் குறையும் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்குண்டான பிரார்த்தனை ஜபங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியும் ஒன்பது வாரம் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு ஒன்பது தீபங்கள் ஏற்றி வழிபடுறது கடகராசி என்பவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் தினம் சாயந்தர நேரத்தில் ஆலயத்துக்கு போகிறதும் அதே மாதிரி அர்த்த ஜாம பூஜை கோயிலில் பள்ளியறை பூஜை இருந்தால் அதில் கலந்துக்கிறதும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் கும்பாபிஷேகம் அதே மாதிரி கோயில் காரியங்கள் ஏதேனும் இருந்ததுன்னா நன்கொடை கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதில் இறைவனை வழிபடுவது விசேஷ பலன்கள் ஸ்ரீரங்கநாதரை வழிபடுவது வெற்றியை தரும் சிம்மராசி என்பர்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு திருச்செந்தூர் வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் பல்வேறு சத்துருக்கள் இருந்தாலும் சத்துருக்களை வெல்லக்கூடிய சக்தி சத்துருசம்ஹார மூர்த்தின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு உண்டு தெய்வ வழிபாட்டில் முருகப்பெருமானுக்கு கௌமாரம்னு பேர் எடுத்த காரியத்தை வெற்றி அடையக்கூடியவர் அதே மாதிரி எடுத்த காரியத்தை லாபத்தை தரக்கூடியவர் இதனால் ஏற்பட்ட இதனால் வரைக்கும் ஏற்பட்ட தடைகள் போகக்கூடியவர் முருகப்பெருமானுக்கு வேல் பூஜை பண்ணுறது ஷஷ்டி பூஜை பண்ணுறது கிருத்திய பூஜை பண்ணுறது சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பூரா மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும் திருச்செந்தூருக்கு மூணு மாதத்துக்கு ஒரு முறை தரிசனம் பண்ணுறதும் அமோகமான பலன்களை கொடுக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமால் கோயிலில் அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் அர்ச்சனை பண்ணின்னு இருக்குவா அதுமாதிரி பிராமணாவுக்கு வந்து பார்த்துட்டேன்னா வேஷ்டி வஸ்திரங்கள் தானம் கொடுக்கறதும் அவா நமஸ்கரணம் பண்ணுறதும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் லாபகரங்கள் கூடி வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபது கன்னிராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் வழிபாடாக இந்த வருஷம் உண்டு காமாட்சி வழிபாடும் லலிதாம்பிகை வழிபாடும் லலிதா சகசன்நாம இந்த வருஷம் பூரா படிச்சுக்கிறது உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குலதெய்வத்துக்கோ அல்லது இஷ்ட தெய்வத்துக்கோ வெள்ளி குத்துவளுக்கு தானம் பண்ணுறது உங்களுக்கு மேலும் மேலும் நன்மையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் எனக்கு பண வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய கடைக்கு போய் விளக்கு அதாவது பித்தளை விளக்காக இருந்தாலும் சரி அல்லது பிராஸாக இருந்தாலும் சரி அதை வாங்கி நெய் ஏற்றி எம்பாளுக்கு கொடுக்கறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நினைத்த காரியத்தில் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் வெளியில் போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடைய பிள்ளையார் பிரார்த்தனையும் ஐயப்ப சுவாமி பிரார்த்தனையும் இந்த இரண்டாயிரத்தி இருபதில் உங்களுக்கு அனுகூலியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தடைபெற்ற இறைவன் வழிபாட்டை ஆரம்பிச்சு உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு பார்த்துட்டேன்னா குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் இரண்டாயிரத்தி இருபது துலாராசி என்பவர்களை காளி வழிபாடு பிரத்திங்கர வழிபாடு இந்த வருஷத்தில் உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் காளியாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வருது அதே மாதிரி அம்பாலாய் வழிபடுறது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கறவுக்கு இருக்கும் இந்த வருஷத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறதா இருக்கும் பசு பூஜை பண்ணுறதுன்னு சொல்லுவாள் பூஜைன்னு சொல்லுவாள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பூஜை பண்ணிக்கிறதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த வருஷம் குபேர வழிபாடு பண்ணுறதும் குபேர பூஜை பண்ணுறதும் உங்களுக்கு பெரிய செல்வத்தை தரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் இருக்கும் துளாராசி என்பர்கள் கோபூஜை காளி பூஜை பிரத்யங்கர வழிபாடு குபேரர் வழிபாடு இரண்டாயிரத்தி இருபதுக்கு உண்டான அற்புத வழிபாடு விருச்சயராசி என்பர்களை அஷ்டலட்சுமி வழிபாடு இந்த வருஷம் பூரா உங்களுக்கு அனுகூலியத்தையும் செல்வத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அஷ்டலட்சுமி தைரியலட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி சந்தானலட்சுமி தனலக்ஷ்மி தானிலட்சுமின்னு அஷ்டலட்சுமி நாமத்தை சொல்கிறது அதே மாதிரி அம்பாளுடைய அஷ்டோத்திர நாமத்தை தினம் தினம் வாசிக்கிறது வீட்டில் செல்வத்தை குடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கடன்கள் தீரும் மன மகிழ்ச்சி கூடி வரும் தனுர் ராசி என்பர்களே ஐயப்ப சுவாமி ஆஞ்சநேயர் வழிபடுறது நல்ல பலன்களை தரும் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மூல நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு ஒவ்வொரு மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு துளசீர அர்ச்சனை பண்ணிக்கிறதும் வெற்றியை தரக்கூடிய அளவு இருக்கும் ஸ்ரீராம மந்திரத்தை எழுதி ராமஜெயத்தை எழுதி ஆஞ்சநேயருக்கு மாலையா சாத்திரது வெற்றில மாலை சாத்திரதும் தனுராசி என்பர்களுக்கு அமோக பலன்களை தரும் இரண்டாயிரத்தி இருபது ராசி என்பர்களை இந்த வருஷத்தில் பல்வேறு காரியங்கள் தடை ஏற்பட்டோம் அந்த தடைகளிலிருந்து மாறுறதுக்கு சித்தர் வழிபாடு உங்களுக்கு அமோகமான வெற்றியும் ஆண்டாள் வழிபாடு மன திருப்தியை தரக்கூடியதா முருகப்பெருமான் வழிபாடு அமோகமான பலன்களை தரக்கூடியதாக நரசிம்மர் வழிபாடு அதுங்க எத்தனை தெய்வ வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த வருஷத்தில் பல்வேறு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்கள்லேருந்து மீறி லாபகரங்கள் வழக்குகள்லேருந்து வெற்றி கிடைக்கிறதுக்கும் நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையிறதுக்கும் இந்த தெய்வ வழிபாடு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக கும்பராசி அன்பர்களே ஐயப்ப சுவாமி வழிபாடும் சிவ வழிபாடும் அமோகமான பலன்களை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபதில் தடைபெற்ற காரியங்கள் வெற்றிகரமாகவும் சில விஷயங்கள் வெளியில் சொல்லாது இருக்கிறது மன திருப்தியாகிறதுக்கும் தெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும் சிவ வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு கும்பராசி என்பர்களுக்கு அமோக குபேர பலன்களை கொடுக்கும் மீனராசி என்பர்களே இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி எப்பவுமே உங்கள் கூட இருந்துன்றிருக்காங்க மகாலட்சுமி ஆராதனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மாதிரி பகவதி அம்மன் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்ருக்கும் நிறையா தடைகள் ஏற்படுற அளவுக்கு தடைகள்லேருந்து மாறும் வீட்டில் லக்ஷ்மி ஆராதனை பண்ணிக்கிறதும் வருஷத்துக்கு ரெண்டு முறை சுதர்ஷனம் பண்ணிக்கிறதும் உங்களுக்கு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் ஆக மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய அற்புத வழிபாடை பார்த்தோம் இந்த வருஷத்தில் பார்த்துட்டு சித்திரை மாதத்துக்கு மேலே கணபதி ஹோமம் வீட்டில் பண்ணிக்கோங்க அதுமாரி மன சங்கடங்கள் இருந்தால் சுதர்சன ஆராதனை பண்ணிக்கோங்க செல்வத்தை ஏற்படுத்துறதுக்கு சுதர்ஷன பூஜையும் அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் குபேர வழிபாடும் விசேஷம் யாருக்கெல்லாம் பித்ருதோஷம் இருக்கோ அவெல்லாம் காசி கயா பிரயாக் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களையும் ராமேஸ்வரம் போயிட்டு வரதும் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் தடைகளிலிருந்து விலகி கொடுக்க கந்தசஷ்டி நாமங்கள் படிக்கிறது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கலாச்சாரங்களை கற்றுக் கொடுக்க தேவாரம் திருவாசகம் போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்லி கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இரண்டாயிரத்தி இருபதில் நம்ம ராசி பலன் இந்த வருஷம் பூரா ஆன்மீக தகவலுடைய பிரத்யேகமாக உங்களுக்காக சொல்ல காத்திருக்கேன் இரண்டாயிரத்தி இருபது உங்களுக்கு வெற்றி பெற பிரார்த்தனை செய்து இது கோச்சார பலன்கள் பிரத்யேகமாக உங்கள் ஜாதக பலன்களோட சேர்த்து பார்க்கும் பொழுது பெரும் மாற்றத்தை கொடுக்கும் இந்த கோச்சார பலன்களும் வெற்றியடைய பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஸ்வரி வேல் வேல்முருகா முருகனுக்கு முருகனுக்கரகரோகரா